ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நலம் கிச்சன். இன்னைக்கு நம்ம நலம் கிச்சன்ல பார்க்க போகிறது சீசி கார்லிக் ப்ரெட். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான ரெசிபி இல்லை, ரொம்ப ஈஸியா வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் பிரெட் செய்ய ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து அரைக்க பால் எடுத்திருக்கேன். பால் வந்து மிதமான சூடு, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப ஆறையும் இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து பால் சேர்த்திக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஈஸ்ட் வந்து சர்க்கரை சாப்பிட்டு தான் வளரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை சேர்த்தி அதனால் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் சேர்த்திக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இது வார்மான இடத்துல 5 நிமிஷம் ப்ரூஃபிங்காக விடலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் எப்படி ஆயிருக்கும் தெரியணும்னா, இப்போ நார்மலாக இருக்குது, இது வந்து நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கார்லிக் ப்ரெட்டுக்கு தேவையான டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். இதோ நல்லா பொங்கி, நல்லா நுர பொங்கி சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ 3 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர், 1 கப் மைதா சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு. உப்பு வந்து டைரெக்டாக போடக்கூடாது, மைதா மாவில் தான் போடணும். டைரெக்டாக நம்ம ஈஸ்ட்டோட சேர்த்து போட்டோம்னா ஈஸ்ட்டை வந்து செத்து போயிடும். நம்மளுக்கு வந்து கார்லிக் ப்ரெட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, நம்மளுக்கு கார்லிக் ப்ரெட் பண்ண முடியாது. கொஞ்சம் கார்லிக் பவுடர் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அரிகானோ அவ்வளோதான். இதில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் நம்ம ப்ரெட் நல்லா வரும். 1 நிமிஷம் போலயா அது மாவை நல்லா பிசையணும். இதோ மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக நம்ம இப்படி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி இதை வந்து இப்படி இப்படி மாவை இப்படி விரிச்சு விரிச்சு கீழே உருட்டிக்கணும். இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். இப்படி மாவை விரிக்கும் பொழுது இப்படி லேயர் லேயராக வந்துச்சுன்னா நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இது எதுக்குன்னா மாவுக்கு ஈரத்தன்மை கொடுக்கறதுக்காக. எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் காற்று போகாமல் இது நல்லா மூடி 1-2 மணி நேரம் அப்படியே இந்த பவுலை ஒரு வெப்பமான இடத்துல வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு சின்னதாக இருக்கும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இது வந்து ஈஸ்டோட ப்ரூஃப் ஆகி மாவு நல்லா பெருசாக இதை விட 2x வந்து உப்பி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி உப்பி வந்தால் தான் நம்மளோட மாவு வந்து தயார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதோ நம்ம மாவு 2 மணி நேரம் கழித்து நல்லா 2x உப்பியிருக்கு. இப்போ நம்ம அது க்ரீன்ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். மாவில் வந்து ஒரு குட்டி பஞ்சு விட்டுறலாம். விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மாவை வந்து சப்பாத்திக்கு பிரட்டுற மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சண்டமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸில் வந்து மாவை பிரட்டி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு சண்டமாக நம்ம பிரட்டிக்கணும், 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் தடிமனா. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கான டாப்பிங்ஸும் சீஸ் ஸ்டஃபிங்ஸும் பார்க்கலாம். 1 கப் பட்டர், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்சலி கிடைச்சா கூட பார்சலியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஆரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கடைசியாக கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பட்டர் மிக்ஸை வந்து நம்ம பரட்டி வச்சுருக்க மாவில் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து மொசரலா சீஸ் போடுறேன், நீங்கள் வந்து மொசரலா அண்ட் செடார் ரெண்டையுமே சேர்த்து கூட போடலாம். சீஸி கார்லிக் ப்ரெட் அப்படிங்கிறதுனால சீஸ் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு போட்டு வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்காக, கொஞ்சம் ஹெல்த்திக்காக. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கடைசியாக கொஞ்சம் கார்லிக் பவுடர் வந்து தூவி விட்டுக்கலாம்.
மாவோட ஒரு சைடு ஓரங்களில் மட்டும் தண்ணியை தொட்டு நல்லா தடவிட்டு வரலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, இன்னொரு சைடு ஓரங்களை வந்து மூடி வைக்கும் பொழுது அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம வந்து இந்த மூடி வச்சுட்டு அந்த ஓரங்களை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம பிரெட்டை வந்து அவனில் வேக வைக்கும் பொழுது உப்பி வரும். ஸோ உப்பி வரும்போது மாவு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ஓரங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டால் பேக் ஆகும்பொழுது பிரிஞ்சு வராது. இப்போ அவனை வந்து 180°C 356°F டெம்பரேச்சரில் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிட்ருக்கிற வரைக்கும் நம்மளோட ப்ரெட்டுக்கு டாப் பட்டர் கோட்டிங் கொடுக்கலாம். பட்டர் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், லைட்டாக கார்லிக் பவுடர், இதை அப்புறம் கடைசியாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் வந்து மேலே தூவிக்கலாம். ஒரு கூர்மையான கத்தி எடுத்து நம்ம பிரெட் மேலே வந்து மார்க்ஸ் போட்டு வரலாம். எண்டு வரைக்கும் அழுத்தி மார்க்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக 3/4 போட்டாலே போதும். அவன் வந்து 10 minutes ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்லிக் பிரெட்டை வந்து உள்ளே வச்சுட்டு இன்னும் ஒரு 15 minutes 180°C 356°F ஒரு 15 minutes பேக் பண்ணிக்கலாம். கார்லிக் பிரெட் ரெடி ஆனதுக்கப்புறம் அவன்லேருந்து எடுத்துடலாம். சீசி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு, அவன்லேருந்து இப்போ வெளியே எடுத்துடலாம். சீசி கார்லிக் பிரெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லூன் உண்டு நலம் பெறுவோம். நன்றி.